எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். அடைக்கலமாக ஓடி வந்தோம். அதுவாறு சகாயங்களிலிருந்து மண்டாட்டுக்களின் உதவிகளை கேட்டவர்களில் ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோது உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே உள்ளதாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையா ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். தெரிந்தது பாதியாய நான் மனத்தை ஆழத்தை காத்துக் கொண்ட மது சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தை தாயே எங்கள் மன்னாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருங்கள் தாயே. ஆமே பாவில்லாமல் ஒரு பைத்தர்த்தி இஷ்டமரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காகவும் இதற்குமாறனை வேண்டிக் கொள்ளும். என்னப்பாம் இல்லாமல் உற்பத்தியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக இதற்குமாறனை வேண்டிக் கொள்ளும். பாவம் இல்லாமல் உற்பத்தியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக இருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். ஜென்மபான் இல்லாமல் உற்பத்தியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்காக இருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேரில் இறக்கமாயிருந்த எங்களுக்காக இருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். ஜென்மபான் இல்லாமல் உற்பத்தியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே. இதோ மது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் வேரில் இறக்கமாயிருந்து எங்களுக்கா இருக்குமாறனை வேண்டிக் கொள்ளும். அச்சீஸ்தமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முடையனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள்ளீரே முடைய திருவயத்தின் கனியாயே சும்மா ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சீஸ்தமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் முடையனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள்ளீரே உம்முடைய திருவயத்தின் கனியாயே சும்மா ஆசிர்வதிக்கப்பட்டவரே. அச்சீஸ்தமரியாயே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
பாத்திரமே மகிமைக்குரிய பாத்திரமே ரகசிய ரோஜா புஷ்பமே அவிது அரசரிங்கோதுரமே தந்தமயமானதோதுரமே Thank you.
அன்புக்குரியவர்களே, இந்த வழிபாட்டை ஆரம்பிப்பதற்கு முன் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வரக்கூடிய திருப்பயணிகளுக்கு சற்று பாதை விட்டு இருக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். தயவு செய்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வந்தா நல்லா இருக்கும். உள்ளெல்லாம் இடம் எல்லாம் இருக்கு. இந்த பக்கத்தில் வந்தா நல்லா இருக்குமே. இந்த விழாவுக்கு என்று திருப்பயணிகளாக
பிற மதத்தவர், பிற சபையை சார்ந்தவர்கள் எல்லாம் வரவிருக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே அவர்கள் இந்த வழிபாட்டில் பங்கெடுக்கக்கூடிய வண்ணம் ஒத்துழைக்க வேண்டியது நம்முடைய கடமை. எனவே இந்த வழியை தொடர்ந்து கடைபிடிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாலை ஆராதனை வழிபாட்டின் பொழுது நம்முடைய திருத்தலத்தில் ஒரு அருட்பணியாளர் பாவ சங்கீர்த்தனம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். எனவே நாளை காலை இந்த விழா திருப்பலியில் அர்த்தமுள்ள விதத்தில் கலந்து கொள்வதற்கு உங்களையே தயாரிக்கின்ற வண்ணமாக இந்த பாவ சங்கீர்த்தன திருவருட்சாதனத்தில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வருகை பவனி வருவதற்கு தயவு செய்து வழிவிட்டிருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வருகை பவனி வருவதற்கு சற்று பாதை விட்டு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழிபாட்டின் பொழுது திருத்தலத்தில் ஒரு அருட்பணியாளர் இருந்து பாவ சங்கீர்த்தனம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாளை காலை திருவிழா திருப்பலியில் அர்த்தமுள்ள விதத்தில் பங்கேற்க தக்க தயாரிப்போடு பங்கேற்க இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்புரவு அருட்சாதனத்தில் விரும்பியவர்கள் பங்கேற்க உங்களை அன்பாய் கேட்டுக் கொள்கின்றேன். வானும் மண்ணும் தன் வனப்பிலும் வளத்திலும் வற்றலாம், கடலும் மலையும் தன் வலிவிலும் பொலிவிலும் குறையலாம், ஆனால் இறைவனோடு கூடிய வாழ்வும் வழியும் ஒருபோதும் குறைவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறை பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் பங்கு பேரவையும் மற்றும் வழிபாட்டுக் குழுவினர் சார்பாக வரவேற்கின்றோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது கிறிஸ்துவில் வாழ்வதாகும். உயிர்ப்பும் வாழ்வும் நானே என்ற இறைவனின் வார்த்தையை நம்பி அவரில் வாழ்வோர் நிறைவாழ்வு என்னும் விண்ணக வாழ்வை பெறுவார்கள். இயேசுவில் கிடைக்கும் நிறைவாழ்வுக்காக இவ்வுலகில் பயணம் செய்யும் நாம் பலபலக்கும் மாயாஜாலங்களின் பார்வையை மேயவிட்டு சிற்றின்ப செயல்களில் சிக்கிக் கொள்வதற்காக கடவுள் மனிதரை படைப்பதில்லை. மாறாக காலங்களை கடந்து அவரோடு கூடி வாழும் பெருவாழ்வுக்காகவே நம்மை படைத்தார். இயேசுவின் வாழ்க்கை இதயத்தில் ஏற்று அவரில் நிறைவாழ்வு பெற விரும்புவோர் விசுவாச வாழ்க்கை வாழ்வார்கள்.
இவர்கள் வாழ்வு இன்னல் இடுக்கண்களை அவர்களுக்கு கொண்டு வந்தாலும் இதயத்தில் அமைதியும் மனதில் மகிழ்வும் அனுபவிப்பார்கள். நிறை வாழ்வு பெற இறையாட்சியின் மக்களாக வாழ நாம் விரும்புகின்றோமா? நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்து எல்லோரும் எல்லாமும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்ற முனைப்போடு செயலாற்றும் போது நிறைவாழ்வு பெறுவோம் என்ற ஆழமான விசுவாசத்தோடு இம்மாலை வழிபாட்டில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம்.
இறைவா எனக்கு துணையாக வந்தருளும் திருப்பாடல் 148 இருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
இயற்கை அனைத்தையும் இறைவனின் வெளிப்பாடுகள். எனவே இவைகளில் நாம் இறைவனை வழிபட வேண்டும். இறைவனை மையமாக கொண்ட வாழ்வு எந்நாளும் இறைவனை போற்றுவதில் தனது முதன்மையை வெளிப்படுத்தும். பாவிலேயே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்கள் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் பாடியதாக கருதப்படும் இப்பாடல் யூத மக்களால் இன்று வரை கால வேளையில் பாடப்படுகிறது. நாமும் அனைத்துலக படைப்புகளில் ஓர் அங்கம் என்ற நிலையில் இத்திருப்பாடலை பாடி இறைவனை போற்றுவோம். பாடல் எண் 22 பக்கம் 14. பாடல் எண் 22. Thank you.
திருப்பாடல் தரப்பட்டுள்ளது. இப்பாடல் திருப்பாக்களின் முத்து எனவும் கிறிஸ்தவர்களின் சொத்து எனவும் அழைக்கப்படுகிறது. இறைவனே நம் ஆயர், நாம் அவரால் மேய்க்கப்படும் மக்கள். ஆயர் மந்தைக்கு இடையே உள்ள உறவு வெளிக்காட்டப்படுகிறது. ஆயர் தம் ஆடுகளுக்காக தன் உயிரையே கொடுக்கிறார். பால் நினைந்தோட்டும் தாயினும் சாலப்பறிந்து உதவும் ஆண்டவர் நம் ஆயர். அவர் நம்மை வழி நடத்துபவர், நமக்கு உணவளிப்பவர் என்னும் மகிழ்ச்சியான சிந்தனையை தரும் திருப்பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் எண் 21, பக்கம் 13. பாடல் எண் 21. Thank you.
சுங்கும் வெளி இழை பார்த்தைகள் அழைத்து சென்றிடுவார். நீதி வழி என்றும் புதிய காலம் தொடங்குகின்றது. விடியல் நோக்கி
நெருப்பு தூணால் பாலை நிலத்தில் வழிநடந்த மக்கள் தங்கள் நலமான வாழ்விற்கு எத்தனையோ போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்தார்கள். ஆனால் இறைவனின் பராமரிப்பு அவர்களுக்கு எல்லையற்ற நம்பிக்கையை தந்தது என கூறும் பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் எண் 14, பக்கம் 10. பாடல் எண் 14. காலம் போரும் கருந்து காந்தி இன்னை We're gonna make it.
அறியதொரு அறிகுறி தோன்றியது பெண் ஒருத்தி காணப்பட்டாள் அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள் நிலவின் மீது நின்று கொண்டிருந்தாள் தலையின் மீது பன்னிருவின் மீன்களை முடியாது சூடியிருந்த நற்செய்தி வாசகத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருங்களோடு இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய மீண்டும் இயேசு, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்யப் போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருப்பதால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும், அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை
என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறையேசுபெல் அன்புக்குரியவர்களே, மிக மிக அழகான அருமையான அர்த்தமுள்ள விழாவை இந்த பங்கிலே, இந்த ஊரிலே, இந்த வட்டாரத்திலே நாம் கொண்டாடிக் கொண்டிருப்பதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பணம், நேரம், சக்தி, ஆற்றல், உழைப்பு, அறிவு, ஆன்மீகம் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த விழாவிலே நீங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இவைகளை எல்லாம் நினைக்கின்ற பொழுது சந்தோஷம். இந்த சந்தோஷமான நாளிலே உங்கள் அத்தனை பேருக்கும் இங்கு கூடியிருக்கக்கூடிய எங்கள் எல்லோருடைய பெயரால் திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் அத்தனை பேரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையான ஒரு மைய சிந்தனையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன? இறை மைய வாழ்வுதான் மனித வாழ்வினுடைய மகிழ்ச்சிக்கு அடித்தளமாக இருக்கிறது. அதுதான் மரியாள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறை, அற நெறி, ஆன்மீகம். எனவே இந்த சிந்தனையை கண்டிப்பாக மரியாளுக்காக என்று அல்ல, மரியாளிடமிருந்து இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெரிய காடு, அடர்த்தியான ஒரு காடு. அந்த காட்டினுடைய ஒரு பகுதியிலே அழகான ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்திற்கு சென்று விட்டோம் என்றால் மிக சந்தோஷமாக இருக்கும், அமைதியாக இருக்கும், இயற்கை காட்சிகள், நீராடலாம். ஆனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. என்னவென்றால், அந்த நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த பக்கத்திலே பார்த்தோம் என்றால் பயங்கரமான ஒரு துர்நாற்றம். எனவே இந்த நாற்றம் எங்கிருந்து வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள். யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை. ஒரு பெரியவர் ஒருவர் அந்த பகுதிக்கு சென்றவர், துர்நாற்றமாக இருக்கிறது, ஆனால் இந்த நாற்றம் மட்டும் மாறிவிட்டது என்றால் இந்த இடமானது எவ்வளவு அழகாக இருக்கும், எத்தனை பேர் இங்கு வந்து அமைதியாக செல்லலாம், எத்தனை பேர் இங்கு வந்து இறைவனை தரிசிக்கலாம், அனுபவிக்கலாம், ஆற்றல் பெறலாம், சக்தி பெறலாம். எனவே என்ன செய்கிறார் என்றால், அவருடைய அந்த சொந்த உழைப்பினால் என்ன செய்கிறார், அந்த நீரோடை ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த பகுதியை கிளற ஆரம்பிக்கின்றார். பல நூற்றாண்டுகளாக தேங்கி கிடந்த அந்த இலைகளில் இருந்துதான், மட்கி போன இலைகளில் இருந்துதான் இந்த வாடை வருகின்றது. அந்த இலைகளை எல்லாம் சுத்தப்படுத்துகின்றார். துர்நாற்றம் மறைகின்றது. மீண்டும் அங்கு ஏராளமான மக்கள் வர ஆரம்பிக்கின்றார்கள். அதை ஏறக்குறைய ஒரு சுற்றுலா தலமாகவே மாற்றக்கூடிய அளவுக்கு மக்கள் கூட்டமானது அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சில பேருக்கு அது பிடிக்கவில்லை. என்ன செய்கிறார்கள், அந்த பெரியவரை அந்த இடத்திலிருந்து மாற்றிவிடுகிறார்கள். இவர் இருந்தால் சுத்தமாக வைத்திருப்பார். எனவே அந்த பெரியவரை அங்கிருந்து மாற்றிவிடுகிறார்கள். நாள்பட நாள்பட பழைய நிலைமைக்கு அந்த பகுதி, அந்த காட்டுப்பகுதி செல்லுகின்றது. மீண்டும் துர்நாற்றம். எனவே சில வருடங்களுக்கு பிறகு அங்கு வந்தவர்கள் மீண்டும் துர்நாற்றம் அடிக்கிறது, இது எப்படி என்று வரலாறை திருப்பி பார்க்கிறார்கள். திருப்பி பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே துர்நாற்றம் இருந்தது, மீண்டும் அருமையான ஒரு காட்சியாக ஆக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு மீண்டும் துர்நாற்றம் வருகின்றது. இதற்கு காரணம் என்ன, என்ன என்று யோசித்து பார்க்கின்ற பொழுது, அந்த வரலாற்றை துல்லியமாக ஆராய்ச்சி செய்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது, அந்த இடத்தில் இருந்த ஒரு பெரியவரை மாற்றிவிட்டார்கள், நீக்கிவிட்டார்கள். அந்த இடத்திலே ஒரு பெரியவர் ஒருவர் இருந்திருந்தார் என்றால் அந்த இடம் நன்றாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருக்கும்,
சுற்றுலா தலமாக இருந்திருக்கும். பலவிதமான மக்கள் வந்து போகக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையிலேயே ஆன்மீகம் பெறுவதற்கு, சக்தி பெறுவதற்கு, ஆற்றல் பெறுவதற்கு ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறியிருக்குமே. அந்த பெரியவர் யார்? ஒருவேளை கதையிலே ஒரு மனிதராக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் பல நேரங்களிலே ஒரு பெரியவரை, முக்கியமானவரை நாம் அழித்து விட்டிருக்கிறோம். அந்த பெரியவரை, முக்கியமானவரை நீக்கிவிட்டிருக்கிறோம். அந்த பெரியவரை, முக்கியமானவரை நம்முடைய வாழ்க்கையினுடைய மையத்திலிருந்து, நீரோடையிலிருந்து அப்படியே தூக்கி வெளியே போட்டிருக்கிறோம். அந்த பெரியவரை, முக்கியமானவரை, அந்த கடவுளை மீண்டும் அழுத்தம் துருத்தமாக சொல்கின்றேன், அந்த கடவுளை வாழ்க்கையினுடைய மையத்திலிருந்து, நீரோட்டத்திலிருந்து, வாழ்வு பயணத்திலிருந்து முற்றிலுமாக மாற்றி தூக்கி வீசி எரிந்து விடுகின்றோம், ஆராய்ச்சி செய்கின்றோம். இதற்காக என்னுடைய வாழ்க்கை நாற்றம் அடைக்கிறது. அந்த நாற்றத்திற்காக பலவிதமான உலகியல் காரணங்களை எல்லாம் தேடுகின்றோம். உலகியல் காரணங்கள், ஒருவேளை உடலிலே அந்த கோளாரா, மனசிலே கோளாரா, உண்மையான கோளாறு இருக்க வேண்டிய இடத்திலே ஒருவர் இல்லை, கடவுள் இல்லை. என் அன்பார்ந்த மக்களே, இந்த கடவுளை மையப்படுத்துகின்ற இந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. அது இல்லை என்றால் நாற்றம் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்தில், இந்த இடத்தில் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். கடவுள் மையம், இறை மையம் என்கின்ற அழகான சிந்தனையை அனுபவமாக்கியதும், அந்த அனுபவத்தை ஆன்மீகமாக்கியதும் யார் இந்த உலகத்திலே? நமக்கு தெரிந்தவரை நாம் கிறிஸ்தவர்கள் என்கின்ற விதத்திலே இந்த விவிலியத்திலே சற்று ஆழமாக போகின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் அத்தனை பேருமே தங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் மையம் என்பதை அழகாக அடைந்திருந்தார்கள், உணர்ந்திருந்தார்கள். எனவே படைப்பு இல்லை என்றால் மீட்பு, இவைகளையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையின் அடிப்படையாக அவர்கள் கொண்டது, அனுபவித்தது கடவுள். அந்த இறைவன் யாவ இறைவன் என்று பேர் சொல்லி அழைத்தார்கள். அது நமக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கடவுள் இறைவன் என்பதை வாழ்க்கை முழுவதுமாக அனுபவித்தார்கள். எனவே இந்த அனுபவத்தை எல்லாம் ஒரு இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் மையம், கடவுளே நமக்கு வாழ்க்கையினோட அடிப்படை என்பதை ஒரு இடத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு இடத்திலே கோயில் கட்ட ஆரம்பித்தார்கள். எருசலேமிலே கோயில் கட்டினார்கள். இந்த கோயில் கட்டிய பிறகு கூட, அந்த கோயில் கட்டிய அந்த நிகழ்ச்சி, அந்த கோயிலை அபிஷேகம் செய்கின்ற நிகழ்ச்சியிலே கட்டிய அந்த சாலமோன் மன்னன் என்ன செய்கிறான் தெரியுமா? சாலமோன் மன்னனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெரிய அரசனாக இருந்தான். தாவீதுக்கு பிறகு அவன் பெரிய அரசன், ஆனால் ஞானத்திலே சிறந்தவன், அறிவிலே சிறந்தவன். இதெல்லாம் நாம் சாலமோனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சாலமோன் மன்னன் கூட என்ன செய்கிறான் என்றால், நீங்கள் அரசராகமும் அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தீர்கள் என்ற நன்றாக தெரியும், அந்த ஆலய அபிஷேக நிகழ்ச்சிக்கு அவன் என்ன செய்கிறான், அந்த கடவுளுக்கு முன்பாக கீழே விழுந்து விடுகிறான். ஒரு அரசன் தரையிலே விழுந்து மன்றாடுவது, தரையிலே விழுந்து கடவுளை புகழ்ந்து பாடுவது என்று அந்த மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. எப்படி இது நடக்கும்? நமது அரசன் காரணம் என்ன? அவனை பொறுத்த வரைக்கும் இந்த இறைவன் தான் மையம். எனவே இந்த இறைவனை நான் தாண்டி சிந்தித்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக தோல்வியாகிவிடும். எனவே அந்த இறைவனுக்கு முன்பாக, இறை பிரசன்னத்துக்கு முன்பாக தன்னை அப்படியே அடிபணிய செய்தான், அப்படியே கீழே விழுந்து மண்டியிட்டான். இதனை பார்க்கின்ற பொழுது, நினைக்கின்ற பொழுது சந்தோஷமாக இருக்கிறது. இஸ்ரேல் மக்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள், எருசலேமில் ஆலயம் இருக்கிறது, ஒரே ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை இறைவனுடைய மையமான இடமாக பார்த்தார்கள். இந்த ஆலயத்திற்கு வர குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது, அதுவும் குறிப்பாக பாஸ்கு இல்லை என்றால் வருடத்திற்கு ஒரு முறையாவது எல்லா மக்களும் வந்து சேர வேண்டும் என்பது அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற, சொல்லப்படாத ஒரு சட்டமாக இருக்கிறது. எனவே ஒருவேளை அந்த எருசலேமிலிருந்து 100, 200, 300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து விருந்து கிடக்கக்கூடிய அந்த குக்கிராமங்களில் இருந்தெல்லாம் மக்கள் வருவார்கள். 2000 வருடத்திற்கு, 2500 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் எண்ணி பாருங்கள், எப்படி இந்த மக்கள் 300 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர் தாண்டி வர முடியும் என்று, எந்த விதமான நவீன நாகரிகமாக இல்லாத, இல்லை என்றால் வாகனங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்திலே நடைப்பயணம், அன்புக்குரியவர்களே, கழுதையின் மீது பயணம், இல்லை என்றால் நடைப்பயணம். எதற்காக இந்த ஒரு கருத்தை சொல்கிறேன் என்றால், நடந்து வருகின்ற பொழுது சோர்வு, உடல் சோர்வு, மனச்சோர்வு, பசி, இல்லை என்றால் திருளுடைய பயம் எல்லாம் இருக்கிறது. அந்த நேரத்தில் அந்த மக்களை எல்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை எல்லாம் காப்பாற்றியது என்னவென்றால், இன்னும் சற்று நேரத்திலே, இன்னும் சற்று நேரத்திலே, இன்னும் சற்று தூரத்திலே, இன்னும் சில நாட்களிலே, இன்னும் ஒரு சில மணி நேரத்திலே அந்த ஆலயத்தை நாம் கண்டுவிடுவோம். அந்த ஆலயத்தினுடைய வாயில் நமக்கு தெரிந்துவிடும், அந்த ஆலயத்தினுடைய சுவர் நமக்கு தெரிந்துவிடும், யாவே இறைவனை தரிசித்து விடுவோம். என்ன அழகான ஒரு சிந்தனை, என்ன அழகான ஒரு ஈரையில் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவேதான்
அந்நிய நாட்டுக்கு, பாபில நாடுக்கு நாடு கடத்தப்பட்டாலும் அவர்கள் எல்லாம் இந்த இஸ்ரேல் நாட்டை பற்றி அவர்கள் சிந்தித்து பாடிய பொழுதெல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த ஆலயம், இந்த எருசலேம் ஆலயத்தை மையமாக வைத்து, இந்த எருசலேம் ஆலயத்தை நாங்கள் மறந்து விட்டோம் என்றால், யாவே இறைவனை நாங்கள் புகழ்ந்து பாட மறந்து விட்டோம் என்றால், என்னுடைய நாவு உள்வாயில் ஒட்டிக் கொள்ளுவதாக பாடினார்கள். காரணம், அந்த இறைவனை மறக்க அவர்களால் முடியவில்லை, அந்த ஆலயத்தை மறக்க முடியவில்லை. இந்த ஆலயத்திலே மையமான யாவே இறைவனுடைய பிரசன்னத்தை மறந்து தாங்கள் ஒன்றுமே இல்லை என்பதை என்றைக்கு மறந்தார்களோ அன்றைக்கு அழிந்தார்கள், நாடு கடத்தப்பட்டார்கள். நாடு கடத்தப்பட்ட பொழுது மீண்டும் நினைக்க ஆரம்பித்தார்கள். மெதுவாக மெல்ல மெல்ல அந்த நாட்டுக்கு திரும்பி வந்தார்கள். ஒரு வித்தியாசம், இன்றைக்கு பல போர்களை எல்லாம் சந்தித்தவர்கள் இந்த இஸ்ரேல் மக்கள். ஒரு பெரிய சாம்ராஜ்யம் தாவீது சாம்ராஜ்யம், இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள். அதே நேரத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த காலகட்டத்திலே அந்த ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, உலக சாம்ராஜ்யத்தை எடுத்துக் கொள்ளுகின்ற பொழுது, இன்னொரு பெரிய சாம்ராஜ்யமாக வளர்ந்தது ரோமை சாம்ராஜ்யம். ரோமை பேரரசர் சீசர் அவர் வெளி வந்தவர்கள். இந்த இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இஸ்ரேல் சாம்ராஜ்யம் அரசு, ரோமை சாம்ராஜ்யம் சீசர் இந்த அரசு. எனவே இஸ்ரேல் யூத அரசர்களுக்கும் இந்த ரோமை அரசர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்னவென்றால், யூத அரசர்கள் தாங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் இறைவனை மையமாக வைத்து பார்த்தார்கள். ரோமை அரசர்கள் தாங்கள் பெரியவர்களாக இருந்தால் தங்களை மட்டுமே மையமாக வைத்து பார்த்தார்கள். எனவேதான் இதுதான் இந்த இரண்டு பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய மாபெரும் வித்தியாசம். மீண்டும் சொல்லுகின்றேன், யூத அரசர்கள் தாங்கள் அந்த இறைவனுக்கு கீழானவர்கள், எனவே இறைவனை மேலானவர், இறைவனை மிகச்சிறந்த அரசர் என்று பார்த்தார்கள். ஆனால் ரோமை அரசர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், தாங்கள் தான் இறைவனுடைய பெரியவர்கள். எனவே ரோமை அரசர்கள் தங்களை கடவுள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அகுஸ்து சென்றால் அதனுடைய பொருள் என்ன? வணங்க தகுந்தவர். யார் வணங்க தகுந்தவர்? அரசன் வணங்க தகுந்தவன். பொதுவாக வணங்க தகுந்தவர் யார்? கடவுள். ஆனால் இந்த ரோமை பேரரசர்கள் தங்களையே வணங்க தகுந்தவர்களாக காட்டிக்கொண்டார்கள், ஆக்கிக் கொண்டார்கள். அதுதான் மாபெரும் கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையாக அமைந்தது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய மனதிலே இருக்க வேண்டிய முதல் உண்மையாக இருக்க வேண்டியது, அரசனாக இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடியது யார்? இறை மையம். இறைவன் தான் முக்கியம். எனவே இந்த ஒரு சிந்தனையானது, இஸ்ரேல் மக்களிடம் இருந்த சிந்தனையானது, இங்கு இருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கும் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இருக்கின்ற பொழுதுதான் வாழ்வு அருமையான ஒரு நீரோட்டமாக செல்லும். இந்த நேரத்தில் தான் இந்த இறை மையம் இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட வாழ்க்கையினுடைய சக்திகள், மாற்றங்கள் உருவாகும். முதல் கருத்தாக நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இறை மையம் இருக்கின்ற இடத்திலே அழகான ஒரு ஆளுமை உருவாகும். அசிங்கமான ஆணவம் நம்மை விட்டு மறையும். இறை மையம் இருக்கின்ற இடத்திலே அழகான ஆளுமை உருவாகும், அசிங்கமான ஆணவம் நம்மை விட்டு மறையும். சார்ஸ் டிக்கன்ஸ் என்பவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆங்கில குறுங்கதைகள் நாவல்கள் எழுதி பெயர் பெற்றவர். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த குறுங்கதைகள் எழுதியதிலே ரொம்ப சிறப்பானவர் என்றார் சார்ஸ் டிக்கன்ஸ். அவரிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது, உங்களுக்கு நீங்கள் எழுதிய கதைகளை தவிர்த்து உங்களுக்கு பிடித்தமான கதைகள் என்ன என்று கேட்டால், அழகாக ஒரு சொல்வார், பைபிள், புதிய ஏற்பாடை. இந்த புதிய ஏற்பாடை எடுத்துக்காட்டி அவர் அழகாக சொல்வார். புதிய ஏற்பாட்டிலே லூக்கா ராட்சியத்திலே 15வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஊதாரி மைந்தன் ஓமைதான் எனக்கு பிடித்தமான ஒரு அழகான கதை என்று சொல்வார். அதாவது உலக அளவிலேயே கதைகள் எழுதி பெயர் பெற்ற அந்த சார்ஸ் டிக்கன்ஸ், அவருக்கு பிடித்த கதையாக சொல்லக்கூடியது இந்த ஊதாரி மைந்தன் ஓமை. அப்படி இங்கு என்ன இருக்கிறது? அழகான ஒரு ஓமை. எப்படி மையம் எப்படி தூரம் ஆகியது? மையத்தில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை எப்படி இருந்தது, தூரத்தில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? அந்த இளைய மகன் சொத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு தூரத்துக்கு போகின்றான், தொலைநாட்டிற்கு பயணமாகின்றான். அப்பாவிடமிருந்து பிரிந்து செல்கின்றான், இறைவனிடமிருந்து பிரிந்து செல்கின்றான். எனவே இறைவனிடமிருந்து பிரிந்து சென்றவன் கடைசியில் எங்கே இருக்கிறான் என்றால், ஒரு அசிங்கமான ஆளுமையை தேடி, ஆணவத்தை தேடி சென்றவன் கடைசியில் எங்கே இருக்கிறான் என்றால், பன்றி கூட்டத்தில் இருக்கிறான். நன்றார்ந்தவர்களை யோசித்து பாருங்கள். அந்த மையத்தில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை ஜெகஜோதியாக இருந்தது. அந்த மையத்தை விட்டு வெளியே போகின்ற பொழுது, அப்பாவை விட்டு வெளியே போகின்ற பொழுது, இறைவனை விட்டு வெளியே போகின்ற பொழுது, வாழ்க்கை பன்றி கூட்டத்திற்குள்ளே கொண்டு போய்விட்டது. பன்றிகள் தின்கின்ற நெற்கன்றுகளால், நெற்கதிர்களால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப விரும்பினான். விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பன்றி வாடை. திரும்பி வருகின்றான். திரும்பி எங்கே வருகிறான் என்றால், மையத்திற்கு வருகின்றான். இந்த அப்பாவை அவன் பார்க்கவில்லை, அப்பா அவனை பார்க்கிறார். பார்க்கின்ற பொழுது மையம் ஓடி செல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, அப்பா ஓடி செல்கின்றார்,
கட்டி தழுவி முத்தமிடுகின்றார். அசிங்கமான ஒரு அந்த ஆணவத்தோடு வருகின்றான், நாற்றம் அடிக்கக்கூடிய ஆணவத்தோடு வருகின்றான், நாற்றம் அடிக்கக்கூடிய அந்த ஒரு மகனாக வருகின்றான். அதையும் பார்க்காமல் மையம் கடவுள் அப்பா ஓடி சென்று கட்டி அணைத்து முத்தமிடுகின்றார். மையத்திற்கு வந்த பிறகு அந்த நாற்றம் மாறுகின்றது, அசிங்கம் மாறுகின்றது, புதிய ஆடைகள், கைகளுக்கு மோதிரம், கால்களுக்கு மிதியடி, கொழுத்த கன்றை அடியுங்கள், விருந்து கொண்டாடி மகிழுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இவைகளை விட பெரிய கதைகளோ கருத்துக்களோ நமக்கு தேவையல்ல. காரணம் என்ன, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு தெளிவாக வாழ்க்கையிலே கடவுள் என்பவர் மையமாக இருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகின்றார். எனவே மையத்தில் இருக்கின்ற பொழுது வாழ்க்கை ஒன்று, தூரத்திற்கு செல்லுகின்ற பொழுது வாழ்க்கை நாற்றம். புரிதல் அகஸ்தினார் அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கின்ற பொழுது இரண்டு பகுதிகளாக சொல்வார்கள். எப்பொழுது வாழ்ந்தார், ஒரு 1000 வருடத்திற்கு முன்பாகவா? இல்லை, கிறிஸ்தவ மதம் தோன்றி ஏறக்குறைய 300, 325, 350 ஆண்டுகள் அந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவர். வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, வாழ்க்கையினுடைய இரண்டாவது பகுதி கடவுளை அறிகின்ற ஒரு வாழ்க்கை, இறைவனை மையமாக கொள்ளுகின்ற வாழ்க்கை. அந்த இறைவனை மையமாக கொள்ளுகின்ற வாழ்க்கை எடுத்துவிட்ட பிறகு அகஸ்தினார் கடவுளுக்காக, கிறிஸ்தவத்திற்காக, இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்தார், 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 எழுதினார், எழுதினார், எழுதினார். இறையியல்களை எல்லாம் அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு திருச்சியிலும் இருக்கக்கூடிய அந்த இறையியல் அனைத்திற்கும் அடிப்படையாக புனித அகஸ்தினாருடைய இறையியல் சிந்தனைகள் முத்து முத்தாக இருக்கின்றன. அப்பொழுது புனித அகஸ்தினார் ஒரு இடத்தில் அழகாக சொல்லுகின்றார், இறைவா இவ்வளவு ஆண்டுகள் எப்படி நான் உன்னை மறந்து வாழ்ந்திருக்கிறேன், அது எப்படி என்னால் இருக்க முடிந்திருக்கிறது, நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன், என்ன அழகான ஒரு ஒரு சாட்சிய வாழ்க்கை, என்ன அழகான ஒரு கூற்று பார்த்தீர்களா. இறைவா இப்பொழுது நான் உம்மை மையமாக கொண்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறேன். அப்படி என்றால் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை மறந்து எப்படி என்னால் வாழ முடிந்திருக்கிறது, அதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை நண்பார்ந்த மக்களே. எனவே இன்றைக்கு முதல் கருத்தாக இங்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நினைத்துக் கொள்ளுங்கள், இறை மையத்திலே வாழுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய அசிங்கமான ஆணவம் மறைகின்றது, அழகான நாற்றம் இல்லாத மனம் பெறுகின்ற, மனம் தருகின்ற ஒரு ஆளுமை உருவாகிறது. நம் அத்தனை பேரும் நினைத்துக் கொள்ளலாம், நம்மிடம் பணம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, இவைகளை கொண்டு நான் வாழ்ந்து விடுவேன் என்று. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய சின்ன ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 20 வயது நடக்கின்ற பொழுது குருமடத்திலே நாங்கள் பிலாசபி தத்துவியல் படித்துக் கொண்டிருந்தோம். இந்த தத்துவியல் என்பது பலவிதமான பாடங்கள், ஏராளமான பாடங்கள் இருக்கும், மிக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு சப்ஜெக்ட், எனக்கு பிடித்தமான ஒரு சப்ஜெக்ட். கடவுளை பற்றியும் படிப்போம், கடவுளை பற்றி படித்த பிறகு உலக பொருட்கள் எல்லாவற்றையும் படித்த பிறகு எனக்கே ஒரு கேள்வி, உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா என்று ஒரு கேள்வி வரும், வந்தது, அதிலே பிரச்சனை இல்லை, கேள்விகள் வருவது நல்லதுதான். எனவே ஒருமுறை நான் அப்பொழுது என்ன செய்தேன் என்றால், சிந்திக்க எல்லாம் ஆரம்பித்த பிறகு எங்களுடைய குருமடத்திலே தமிழ் ஆங்கில அந்த உரைகள் 2 வாரத்திற்கு ஒரு முறை ஏதாவது போடுவார்கள். அப்பொழுது ஒரு முறை எனக்கு ஆங்கிலத்திலே பேச வேண்டும் என்கின்ற ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது நான் எடுத்த ஒரு தலைப்பு இப்பொழுதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எ பிளான் டு கில் காட், எ பிளான் டு கில் காட், கடவுளை கொல்வதற்காக ஒரு திட்டம். இதுதான் என்னுடைய டாபிக், நானே உருவாக்கி நானே ஆங்கிலத்திலே பயங்கரமாக பேசி முடித்து விட்டேன். அதற்கு பிறகு காரணம் என்ன, என்னுடைய அறிவு எனக்கு சொல்லி தருகிறது இப்படி பேச வேண்டும் என்று, பயங்கரமாக எழுதி எடுத்து கிராமர் மிஸ்டேக் எல்லாம் பார்த்து எடுத்து எழுதி முடித்து விட்டேன். சில வருடங்களுக்கு பிறகு அதையும் நான் யோசித்து பார்த்தேன். அந்த அப்பொழுது இளமை இருந்தது, சக்தி இருந்தது, பலம் இருந்தது, அறிவினுடைய அராஜகம் இருந்தது. மீண்டும் அழுத்தமாக சொல்கின்றேன், அறிவினுடைய அராஜகம் இருந்தது. இவைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது நான் என்ன சிந்தித்திருக்கிறேன் என்றால், ஏ பிளான் டு கில் காட் என்று. ஆனால் இன்றைக்கு அதை நினைக்கின்ற பொழுது வெட்கமாக இருக்கிறது. ஆனால் அதற்காக என்னையை நான் திட்டிக் கொள்ளவில்லை, என்னையை நான் மட்டம் தட்டிக் கொள்ளவில்லை. காரணம் என்ன, அன்றைக்கு அந்த ஒரு சூழ்நிலை இப்படி என்னை திங்க் பண்ண வைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு எனக்குள்ளே மாற்றம், இப்படி நான் அதை சிந்தி, அறிவு என்பது என்னை அப்படி சிந்திக்க வைத்தது. ஆனால் வாழ்க்கையினுடைய பலவிதமான அனுபவங்கள், அனுபவங்கள், வளர்ச்சிகள், முதிர்ச்சிகள் வருகின்ற பொழுது அதே அந்த அறிவு தான் அழகான ஒரு ஆன்மீகத்திற்கும் இட்டு செல்கிறது. கடவுள்தான் வாழ்க்கையினுடைய ஒரு மையம். இந்த கடவுள் இல்லை என்றால் கண்டிப்பாக என்னிடம் நம்மிடம் இருக்கக்கூடிய பலம், பணம், பெரிய மதிப்பு, அந்தஸ்து, பதவி, அறிவினுடைய அராஜகம்,
இவைகள் அனைத்தையும் குப்பை குப்பை என்பதையும் வாழ்க்கையிலே மெல்ல மெல்ல உணர்ந்து கொள்வோம். புனித பவுலடியார் அறிவினுடைய அராஜகத்தில் வாழ்ந்தவர். அன்புக்குரியவர்களே, ஒரு பயங்கரமான ஆணவத்தில் இருந்தவர், கொல்ல வேண்டும், யாரை கொல்ல வேண்டும், இறைவனை கொல்ல வேண்டும், இயேசுவை கொல்ல வேண்டும். கிறிஸ்தவர்களை கொல்லுவது என்றால் இறைவனை கொல்லுவது, இயேசுவை கொல்லுவது. எனவே இந்த இயேசுவை கொல்ல வேண்டும் என்ற அறிவினுடைய அராஜகத்தில் சென்றவர் தான் பவுலடியார். ஆனால் இந்த பவுலடியார் சில மாற்றங்கள் வந்துவிட்ட பிறகு என்ன சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழக்கூடியது கிறிஸ்துவே. இதுதான் இதுதான் அந்த அறிவு எப்படி ஒரு அழகான ஆன்மீகத்திற்கு வாழ்க்கையில் இட்டு செல்லுகிறது பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர், ஏராளமான பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், தயவு செய்து உங்களுடைய இளைஞர்களாக இருந்தாலும், உங்களுடைய குழந்தைகள், ஒருவேளை இளைஞர் பெருமக்களாக இருக்கலாம், ஆடலாம், பாடலாம், துதிக்கலாம், பயங்கரமாக ஆர்ப்பாட்டங்கள் பண்ணலாம். ஆனால் அத்தனை பேருக்கும் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய, சொல்ல வேண்டிய ஒரு சின்ன மறைக்கேள்வி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணிக்கூறும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய சின்ன ஒரு மறைக்கேள்வி, எல்லாம் இருந்தாலும் அவைகள் அத்தனையும் வாழ்க்கையினுடைய முழுமைக்கு நிறைவுக்கு இட்டு செல்லாது. இறை மையம், இந்த கடவுள் என்கின்ற அழகான அந்த உணர்வு இருக்கின்ற பொழுதுதான் அதுதான் ஒரு உண்மையான ஆன்மீகம். அந்த உண்மையான ஆன்மீகம் தான் வாழ்க்கையினுடைய ஒரு மகிழ்ச்சிக்கு உச்சகட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடியது. இரண்டாவது கருத்தாக நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இறை மையம் இருக்கின்ற இடத்திலே பயம் இருக்காது, மாறாக பலம் இருக்கும். பயம் இருக்காது, அங்க பயத்திற்கு வழியே இருக்காது. பவுலடியாரை தான் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த பவுலடியார் அருமையான ஒரு மனிதர், பெரிய மனிதர், தத்துவங்கள், கிரேக்க யூத தத்துவங்களை எல்லாம் கற்றுத்தேர்ந்தவர். இந்த பவுலடியார் கடவுளுக்காக, இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டார். ரோமைக்கு செல்ல வேண்டும் என்று பயணம் செய்கின்றார். போகிற வழியிலே பலவிதமான தடைகள், இடையிலே கப்பல் நொறுங்குகின்றது, கடலிலே கப்பல் சுக்கு நூறாகின்றது, கடலிலே வீழ்த்தப்படுகின்றார், தத்தளிக்கின்றார், நீந்துகின்றார். இவருடைய சிந்தனைகள் எல்லாம் என்ன தெரியுமா, தன்னை பற்றி அவர் நினைக்கவில்லை. என்றைக்காவது ஒரு நாள் நான் ரோமைக்கு செல்லுவேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை நான் அங்கு பறைசாற்றுவேன், அதற்கு பிறகுதான் நான் சாவேன். என்ன ஒரு அழகான ஒரு சிந்தனை, தன்னை மறந்து விட்டார், இயேசுவை நினைத்துக் கொண்டார். எனவே கடலினுடைய அந்த அலைகள் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை, குளிர் ஒன்றும் செய்ய முடியவில்லை, கப்பல் சிறைவு ஒன்றும் செய்ய முடியவில்லை. கரையிலே வருகின்றார், குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். மால்டா தீவிலை கரையேறுகிறார். இந்த திருவழி திருத்தூதர் பணிகள் 27-28 அதிகாரங்கள், மால்டா தீவிலை கரையேறுகின்றார். அங்கே மக்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து அங்கே குளிர்காய வருகின்றார். விறகு அங்கே நெருப்பு மூட்டி இருக்கிறார்கள், அந்த விறகிலிருந்து ஒரு பாம்பு வந்து கையிலே சுத்திக் கொள்கிறது. அந்த பாம்பு கையிலே சுத்திக் கொள்கின்ற பொழுது எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், இவன் இப்பொழுது பயந்து நடுங்கி இல்லை என்றால் விஷம் ஏறி கீழே விழுவான். ஒன்றும் நடக்கவில்லை. நான் நினைத்து பார்ப்பேன், இந்த மனிதனுடைய நோக்கம் ஒரு பயங்கரமான வெறி, ஒரு அழகான கடவுள் நெறி வெறி, இயேசுவின் மீது வெறி கொண்டிருந்தவர். எனவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் பயப்படாமல் இருந்தார். கடைசியிலே கடைசியிலே மீண்டும் கப்பல் ஏறி ரோமைக்கு சென்றார். 2-3 வருடங்கள் ரோமையிலே தங்கினார். தங்கு தடை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவித்தார். இறுதியாக நீரோ மன்னனால் தலை வெட்டப்பட்டு உயிர் துறந்தார். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய ஆள் தூய பவுலடியார். அவருடைய திருமுகங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள், வாசித்து பார்த்து உங்களுக்கு புரிந்து விட்டதனால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். அவ்வளவு கடினமானவைகள், தத்துவ ரீதியானவைகள், ஆனால் கடைசியிலே அவைகள் எல்லாம் மறந்துவிட்டு அழகான ஒரு வார்த்தையா சொல்லுவார், நான் கற்றுக்கொண்டதெல்லாம் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுக்கு முன்பாக குப்பையாக கருதுகிறேன். என்ன அழகான ஒரு இறையல் சிந்தனை, என்ன அழகான ஒரு மனிதராக இருக்கிறார். 10வது வகுப்பு படித்து விட்டால ஏதோ பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் மாதிரி நமக்கெல்லாம் பிஹேவ் பண்ணுகின்றோம். ஆனால் அந்த மனிதர் சொல்லுகிறார், கிரேக்க ரோமை, கிரேக்க இல்லை என்றால் யூத தத்துவங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர் சொல்லுகிறார், நான் கற்றுக்கொண்டதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்பாக குப்பை என்று கருதுகிறேன். கடைசியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய பாதுகாவலி அன்னைமரியாள், இறை மையம் இருக்கின்ற இடத்திலே கலக்கம் இருக்காத, மாறாக எப்பொழுதுமே மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இந்த அன்னைமரியாளை எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கான செய்தி 1வது அதிகாரம். அங்கே கலக்கம் தான் ஏற்பட வேண்டும், கலக்கம் ஏற்படுகின்றது. மரியாவுக்கு அந்த கபிரியேல் தூதர் சொல்கிறார், இதோ கபிரியேல் தூதர் வந்து நீ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று. மரியாள் கலக்கம் அடைந்தாள். சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்ன, வாழ்த்து என்று சொல்கின்றோம். ஆனா வாழ்த்தை கேட்டால் எதற்கு கலக்கம் அடைய வேண்டும், வாழ்த்து என்றால் கலக்கம் இருக்கக்கூடாது அல்லவா. அந்த மரியாள் மரியாளை கபிரியேல் தூதர் வாழ்த்தினாள். ஆனால் அங்கே மரியாள் என்ன செய்கின்றாள், கலக்கம் அடைகின்றாள்.
மரியாவுக்கும் வானதூதருக்கும் உரையாடல் உரையாடல் உரையாடல். மரியாள் வேண்டாம், வானதூதர் வேண்டும் வேண்டும் வேண்டும். கடைசியாக ஒரு சின்ன வார்த்தை. மரியாள் எப்பொழுது அந்த வார்த்தையை சொல்லுகிறாளோ அதற்கு பிறகு அங்கே கலக்கம் என்பது இல்லாமல் போய்விடுகின்றது. சொல்லுகின்றால், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். இந்த வார்த்தைகளை மரியாள் இன்றைக்கு எப்பொழுது அந்த அழகான ஒரு உரையாடல், ஒரு நாடகம், இந்த நாடகத்திலே உரையாடலே எப்பொழுது இந்த வார்த்தைகளை மரியாள் சொல்லி முடிக்கிறாளோ அதற்கு பிறகு கலக்கமே இல்லை. நீங்கள் லூக்கா செய்தி 1:26 இது இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு மரியாள் எங்கே செல்கிறார் என்றால், நேரே எலிசபெத்தை சந்திக்க செல்கிறாள். அங்கு எலிசபெத்தை சந்திக்க செல்கின்ற பொழுது கலக்கங்கள் மறைந்து விட்டன. மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் அந்த வாழ்த்தை கேட்டதும் எலிசபெத்தினுடைய வயிற்றில் இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. நண்பார்ந்தவர்களே, கடவுள் மையத்திலே சிந்திக்காத மரியாளுக்கு முதலிலே கலக்கம் ஏற்பட்டது உண்மை. ஆனால் அதே கலக்கம் எப்பொழுது கடவுளை இறைவனை மையமாக வைத்து சிந்தித்தாலோ அது அப்படியே கலக்கம் மாறி மகிழ்ச்சியாக மாறியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் இதெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், சிலவற்றை எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்தும் சிலவற்றை உங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்திலிருந்தும் நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். ஒருவேளை உங்களை இங்கே மறுவரை ஆற்ற சொன்னால் என்னை விட நீங்கள் நன்றாக சொல்லலாம். ஆனால் எப்படி நன்றாக சொன்னாலும் ஒரே ஒரு கருத்து தான், ஒரே ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம் தான் ஆன்மீகமாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் உள்ள காலகட்டத்திலே இறைவனை மையமாக கொள்ளுவோம். குடும்பங்களில் எல்லாம் இன்றைக்கு நான் பார்க்கிறேன், பயப்படுகிறார்கள். குடும்பத்திலே கணவன் மனைவியை கண்டு பயம், மனைவி கணவனை கண்டு பயம். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம், என்னுடைய கேள்விகள் எல்லாம் எதற்காக இந்த பயம்? காரணம் என்ன? அங்கே ஏதோ ஒளிவு மறைவு இருக்கிறது, தன்னிலைவாதம் இருக்கிறது, தன்னலம் இருக்கிறது. எனவேதான் அங்கே ஒளிவு மறைவு, தன்னிலைவாதம், தன்னலம் இருக்கின்ற காரண கட்டத்தினால்தான் ஒருவரை கண்டு ஒருவர் பயப்படுகிறார்கள். ஒளிவு மறைவு, அவர் வருவதற்கு முன்பாக இதை செய்து முடித்துவிடும், வந்தால் ஏசுவார் பேசுவார், இல்லை என்றால் அவரை காணாமல் அவளை காணாமல் ஏதாவது பண்ண வேண்டும் என்கின்ற பிரச்சனைகள் ஏராளம் இன்றைக்கு குடும்பங்களில் இருக்கிறதே. பயம், நான் மீண்டும் சொல்கின்றேன், பயம் வேண்டும். அந்த இரண்டு பேருக்கும் பயம் வேண்டும். ஆனால் மாறி மாறி அல்ல. அந்த இரண்டு பேரும் மாறி மாறி பயப்படுவது என்பது அந்த குடும்ப வாழ்க்கைக்கு எதிரியானது, அது தவறானது, அது ஒரு தவறான பயம், தவறான ஆன்மீகம். அந்த இரண்டு பேரும் பயப்பட வேண்டும். ஒருவர் கொஞ்சம் பயப்பட வேண்டும், இன்னொருவர் கொஞ்சம் பயப்பட வேண்டும். இந்த இரண்டு பயமும் ஒன்றாக சேருங்கள். இந்த இரண்டு பயமும் யாரை கண்டிருக்க வேண்டும் என்றால் கடவுளை கண்டிருக்க வேண்டும். நிச்சயமாக சொல்லுங்க, இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் குடும்பத்து உறுப்பினர்களாக இருக்கிற அனைத்து கணவன் மனைவிமார்களுக்கு சொல்கிறேன், கணவனாக இருந்தால், ஆணாக இருந்தால் நீ கடவுளை கண்டு பயப்படு, கடவுளை கண்டு மட்டும் பயப்படு. பெண்ணாக இருந்தால் நீ கடவுளை கண்டு மட்டும் பயப்படு. நான் இதனை செய்தேன் என்றால் இந்த கடவுள் என்னை பற்றி, இந்த கடவுளுக்கு முன்பாக நான் செய்யக்கூடிய காரியம் சரியா? ஒவ்வொரு கணவன் மனைவி நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அதை அந்த பயத்தை. எனவே பயம் வேண்டும். எதற்காக? கடவுளை கண்டு பயம் வேண்டும். இந்த இரண்டு பயத்தை ஒன்றாக சேர்த்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக கடவுளுக்கு முன்பாக இரண்டு பேரும் சேர்த்து எங்களுடைய பயத்தை நாங்கள் காணிக்கையாக்குகின்றோம். உண்மை கண்டு மட்டும் பயப்படுகின்றோம். உண்மை கண்டு பயப்படுகின்ற பொழுது நாங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் நன்றாக வாழ்வோம். நீங்கள் சொல்லி பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு முக்கி முனகி மோதி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீரும். ஒருவரை கண்டு ஒருவர் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த பயம்தான் அசிங்கமான ஆன்மீகத்தினுடைய முதல் படியாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, படித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறீர்கள் என்றால், கடவுளுக்கு எதிரி என்று நினைக்கிறீர்கள். அறிவினருடைய அராஜகம், மீண்டும் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றேன், அறிவினுடைய அராஜகம் உங்களுக்கு கடவுளை எதிரியாக காட்டுகிறது. தவறு. புனித அகஸ்தீனாரை போன்று இங்க எத்தனை பேர் அறிவு ஜீவிகளாக இருப்பீர்கள்? புனித பவுலடியாரை போன்று இங்க எத்தனை பேர் அறிவு ஜீவிகளாக இருப்பீர்கள்? சொல்ல முடியுமா யாராவது? அந்த தவறு. அன்புக்குரியவர்களே, அறிவு ஆன்மீகமாக மாற வேண்டும். அது எப்படிப்பட்ட ஆன்மீகம் என்றால், கடவுள் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையம், அவரை கண்டு பயப்படுவேன் அந்த உணர்வு எனக்கு இருக்கிறது, அவரை கண்டு நான் அச்சப்படுவேன். இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகம் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அறிவினுடைய அராஜகம் குறைகின்றது, அந்த ஆன்மீகம் மலர்கின்றது. இந்திய நாட்டிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கு பாருங்கள், இந்திய நாட்டிலே பயங்கரமான விளக்கு, இவ்வளவு பெரிய கூட்டம், பல மதங்களில் இந்த விழாக்கள் நடைபெறுகின்றது. ஒருவர் அன்றைக்கு ஒரு இடத்துல விழா நடந்து கொண்டிருந்தது. கடைசியாக அந்த விழாவை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், இங்கு எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இங்கு ஆடம்பரம் இருக்கிறது, அட்டகாசங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒருவர் மட்டுமில்லை. யார் என்று கேட்டேன், கடவுள் மட்டும் இந்த விழாக்களில் இல்லை. கஷ்டமாக இருந்தது. அவர் சொன்னார், கடவுள் மட்டும் நம்முடைய விழாக்களில் இல்லை, நாம் எல்லாரும் கோயிலுக்குள் வருகின்ற பொழுது கடவுள் கோயிலை விட்டு வெளியே போய்விடுகின்றார் என்று. எனவே அன்பார்ந்தவர்களே,
இந்திய நாட்டிலே பக்தி பரவசத்திற்கு குறைவே இல்லை. ஆனால் அந்த பக்தி பரவசத்தை எல்லாம் நான் மீண்டும் திருப்பி கேட்டு கேள்வி பார்க்கின்றேன். பக்தி பரவசம் இருக்கிறது, ஆனால் உண்மையிலேயே ஆன்மீகம் இருக்கிறதா? கடவுளை கண்டு பயப்படுகின்ற கடவுளை, எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கடவுளை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையின் மையமாக கொண்டோம் என்றால் மதங்களுக்குள்ளே போட்டிகள் இல்லை, சண்டைகள் இல்லை, சச்சரவுகள் இல்லை, பொறாமைகள் இல்லை, மத சண்டைகள் இல்லை அன்புக்குரியவர்களே. ஆனால் பக்தி இருக்கிறது, பரவசம் இருக்கிறது, உண்மையான ஆன்மீகம் என்பது எங்கும் இல்லை. மீண்டும் இந்திய நாட்டிலே வாழ்கின்றோம் என்றால் அருமையான ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சி கொண்டு வர வேண்டும் என்றால் கிறிஸ்தவர்களாக நாம் முதலிலே தொடங்குவோம். கடவுளே என்னுடைய வாழ்க்கையினுடைய மையம் என்பதை தொடங்குவோம், வாழ்ந்து காட்டுவோம். இந்த கிறிஸ்தவ சமயம் இந்திய நாட்டிலும் சரி உலக அளவிலும் சரி பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தது. நிச்சயமாக ஒரு ஆன்மீக மாற்றம் கிறிஸ்தவ சமயத்திலிருந்து உருவாக வேண்டும் என்பதை ஆசை, அதனை நிறைவேற்றுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமென். இதோ இந்நாள் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே, ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அருந்தரும் செயல்பல புரிந்தா. அனைவரும் எழுந்து நிற்போம். Thank you.
எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுமே. ஏனெனில் வல்லமை மிக்கவர் எனக்கு அருந்தரும் செயல்பல புரிந்தார். அன்புக்குரியவர்களையும், நம்முடைய கடவுள் நல்லவராக இருக்கின்றார், வல்லவராக இருக்கின்றார், கொடை வள்ளலாக இருக்கின்றார். தூய அலங்கார உபகார மாதாவினுடைய பெருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த அருமையான வேளையிலே நம்முடைய அன்னையின் பரிந்து பேசுதலால் நாம் வேண்டி கேட்கின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கும் அவர் கனிவோடு செவி சாய்க்கின்றார். இன்றைய மறையுறையிலே நாம் கேட்டது போல இறை மையத்திலே இறை உணர்விலே இருக்கின்ற மனிதர்களுக்கு பயம் இல்லை, பலம் இருக்கின்றது, அச்சம் இல்லை, கவலை இல்லை, வாழ்க்கையில் நிறைவு இருக்கின்றது, முழுமை இருக்கின்றது, நிம்மதி இருக்கின்றது, துன்பத்திலும் கூட அனைத்தும் கிடைக்கின்றன, அனைத்தும் நல்லதே நடக்கின்றன. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த அருமையான வேளையிலே நாம் அனைவரும் நம்பிக்கையோடு வேண்டுவோம், இறை மையத்திலிருந்து வேண்டுவோம், இறைவனே நம்முடைய கதி என்ற உணர்வோடு வேண்டுவோம், இறை ஆற்றலோடு வேண்டுவோம். இறைவனுடைய ஆற்றல் இருந்தால் நமக்கு அனைத்தும் உண்டு என்ற நம்பிக்கையோடு தூய பவுலடியாருடைய வார்த்தையை, வாழ்வது நான் அல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்ற ஆழமான அசைக்க முடியாத நம்பிக்கையை இதயத்தில் கொண்டவர்களாக நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் இறைவனிடத்திலே எடுத்துச் சொல்லி நாம் இப்பொழுது பக்தியோடு மன்றாடுவோம். நல்ல இம்மை வழி நடத்தும் ஆயர்கள் குருக்கள் துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்கள் தம் மனம் போகும் போக்கில் வாழாது உம் திருவுளம் அறிந்து தங்கள் அர்ப்பண வாழ்வின் பொருள் உணர்ந்து உம்மாசிரை எமக்கு பெற்றுத்தர நல்லாயனாக இருக்க வேண்டும் என்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் அன்பின் இறைவா, உம் அன்பினால் வாழ்வும் உம் அருளால் வளமும் பெற்று வாழ்ந்து வரும் எம் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் பல் மதத்தவரும் மொழியினரும் இனத்தவரும் நாடி வரும் இப்பகுதியில் வாழும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை எங்கள் அன்பு வாழ்வால் வெளிப்படுத்தி அன்னையின் திருவிழாவினை கொண்டாட வந்திருக்கும் உம் பக்தர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அன்னை இறைவாவும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் நோய் தீர்க்கும் மருத்துவரையும் இறைவா, எம் பங்கில் தீராத நோயினால் வேதனைப்பட்டு துயரும் உன் மக்களை வைத்திருக்கிறம் தருகின்றோம். உன் வல்லமை மிக்க கரங்களாய் அவர்களை தொட்டு குணமாக்கிடவும் நோயினால் நிம்மதி இழந்து இன்று இங்கு வர முடியாத உள்ளங்களையும் இறைவார்த்தையால் தேற்றி அருள்புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தையே இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகளையும் இளைஞர்களையும் உமது சிறகுகளில் காத்தருளும். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்திடவும். உலகத்தில் உள்ள தீயவை ஒதுக்கி நல்லதை மட்டும் தேர்ந்தெடுத்து இறையாட்சியை கட்டியெழுப்பும் நல்லுள்ளங்களாய் வாழ்ந்திட வரம் தருள வேண்டும் என்று அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காத்திருளும் கடலை நம்பி தொழில் செய்யும் மக்களுக்கு நல் மீன் வளம் பெருகிட செய்திருளும். வெளிநாடுகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல உடல் நலத்தை தந்திடவும் கிடைக்கும் வருவாயை திட்டமிட்டு செலவிடவும் உம்மை மறந்து விடாமல் உம்மை நினைத்து வாழ வரம் பொழிய வேண்டும். அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்புக்குரியவர்களே, சிறிது நேரம் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நம்முடைய கண்களை மூடி இதோ இந்த புனிதமான வேளையிலே நாம் வேண்டி கேட்கின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கடவுள் கனிவோடு செவிசாய்க்கின்றார். நம்முடைய திருவிழாவின் உச்சத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். உண்மையான நம்பிக்கையோடு நாம் கேட்கின்ற எல்லா மன்றாட்டுகளுக்கும் கடவுள் கனிவோடு செவிசாய்க்கின்றார் என்ற உணர்வோடு நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வல்லமை உள்ள எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம்முடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு உம்மிடத்திலே வேண்டி கேட்கின்ற எங்களுடைய மன்றாட்டுகளுக்கு கனிவோடு செவிசாய் தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றலாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் உள்ளவிடாமே, ஜபிப்போமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீ என்றும் கன்னிகையான மகிமை மிக்க எங்கள் பாதுகாவலி அலங்கார உபகார அன்னையினுடைய வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களிலிருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளினின்றும் பாதுகாத்து
முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
குடும்பமாய் நம்முடைய பங்கையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சிறிது நேரம் கண்களை மூடி பக்தியோடு நம்மை நாம் அவரது பிரசன்னத்தில் இணைப்போம். எங்களை படைத்து ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி எங்களை அன்பு செய்கின்ற நல்ல தந்தையே இறைவா, இந்த அருமையான மாலை நேரத்திலே எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று சேர்த்து தொடர்ந்து எங்களுக்கு வழங்கி வருகின்ற அனைத்து நன்மைகளுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கழிந்த ஓராண்டு முழுவதும் நீர் எங்களோடு நடந்து எங்கள் வாழ்க்கை பயணத்தில் உடனிருந்து நாங்கள் சோர்ந்து போன தருணங்களில் துவண்டு விழுந்த நேரங்களில் நீர் எங்களை கைதூக்கி வழிநடத்திய உமது அன்பு செயல்களை எல்லாம் நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் வாழ்வதற்கென்று நல்லதொரு குடும்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். நல்ல பெற்றோரை
நல்ல உடன்பிறப்புகளை, நல்ல உறவுகளை எல்லாம் நீர் கொடுத்ததற்காக இறைவா இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்வில் நீர் மட்டுமே மையமாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர, குறிப்பாக எங்கள் பவுலடிகளாருடைய வாழ்வது நான் அல்ல, எனில் நீர் மட்டுமே வாழ்கின்ற அந்த மேலான உண்மையை நாங்கள் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு தருணங்களிலும் உணர்ந்து வாழ நீர் எங்களுக்கு துணை புரியும். நீர் மட்டுமே எங்களை ஆட்சி செய்வதை நாங்கள் உணர வேண்டும். ஆண்டவரே, எங்கள் பணம், பலம், அறிவு, ஆற்றல், திடம் இவை எங்களை வழிநடத்துவது அல்ல, மாறாக உம்முடைய பிரசன்னம் மட்டுமே எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறது என்பதை நாங்கள் எங்கள் வாழ்வில் உணர்வதற்கு நீர் தொடர்ந்து உமது ஆற்றலையும் அறிவையும் சக்தியையும் நீர் எங்களுக்கு தொடர்ந்து பொழிந்தருள்வீராக. அன்பு தந்தை இறைவா, இந்த நேரத்திலே நாங்கள் எங்கள் குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் உம்முடைய பாதம் தருகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். எங்கள் குடும்பங்களிலே நிலையான, நிறைவான மகிழ்ச்சி இருப்பதாக. நாங்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் என்றுமே ஆதரவாக இருக்கக்கூடிய நல்ல மனநிலை எங்களுக்கு நீர் கொடுத்தருளும். எங்கள் குடும்ப தலைவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்கள் செய்கின்ற தொழிலை, வேலைகளை எல்லாம் ஆசீர்வதித்து, தொழில் நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சியும் கிடைப்பதன் வழியாக எங்கள் குடும்ப வாழ்வு இன்னும் மகிழ்ச்சியடைய உமது ஆற்றலை பொழிந்தருளும். உழைப்பதற்கு ஏற்ற நல்ல உடல் உள்ள சுகத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருளும். எங்கள் குடும்ப தலைவிகளை ஆசீர்வதித்தருளும். குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்த வேண்டிய அனைத்து அருளையும், ஆவியின் ஆற்றலையும், குடைகளையும் நிரம்ப அவர்களுக்கு பொழிந்தருள்வீராக. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நீர் கொடுப்பதோடு எங்கள் குழந்தைகள் ஒழுக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள குழந்தைகளாக, இறை பிரசன்னத்திலே நாளும் வளர்கின்ற குழந்தைகளாக வளர்வதற்கு அவர்களுக்கு முத ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் நீர் நிறைவாக நீர் பொழிந்தருளும். இளைஞர்கள், இளம் பெண்களை ஆசீர்வதித்தருளும். வாழ்விலே அவர்கள் நல்லதொரு எதிர்காலம் தெரிந்து கொள்வதற்கு நீர் அவர்களோடு இருவுடனிருந்து வழிநடத்தும். இந்த உலகம் காட்டுகின்ற பாதையில் அவர்கள் வாழாமல் நீர் காட்டுகின்ற பாதையில் வழிநடப்பதற்கு முத ஆற்றலையும் அருளையும் அவர்களுக்கு நீர் பொழிந்தருள்வீராக. அன்பு தந்தையே, வெளி நாடுகளிலும் வெளியூர்களிலும் தொழிலுக்காக, பிற வேலைகளுக்காக சென்றிருக்கின்ற எங்கள் சொந்தங்களை நீர் தொடர்ந்து உமது பாதுகாவல் வைத்து ஆசீர்வதித்து, அவர்கள் செய்கின்ற தொழிலிலும் நல்ல முன்னேற்றம் வளர்ச்சியும் கிடைக்கவும், அவர்களுக்கு நீரே கண்ணின் கருவெளி போல இருந்து அவர்களை பாதுகாத்து, எந்த சோதனைகளும் எந்த இன்னல்களும் ஆபத்துகளும் நிகழாவண்ணம் அவர்களை தொடர்ந்து நீர் பேணி காத்து வழிநடத்துவீராக. நோயுற்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு நீரே மருத்துவராக இருந்து குணமளித்து அவர்களை தொடர்ந்து நீரே பேணி பாதுகாப்பீராக. அன்பு தந்தையே, எங்கள் பங்கை ஆசீர்வதித்தருளும். பங்கை வழிநடத்துகின்ற எங்கள் பங்கு தொண்டர்களை நீர் தொடர்ந்து உமது கரத்தில் வைத்து அவர்களை தாங்கி பிடித்தருளும். அவர்களுக்கு தேவையான அனைத்து ஆற்றலையும், நல்ல உடல் உள்ள சுகத்தையும் பாதுகாப்பையும் நீர்தாமே அவர்களுக்கு கொடுத்து, எங்கள் பங்கையினும் வளர்ச்சி பாதை கொண்டு செல்ல வேண்டிய அருள் வரத்தையும் ஆற்றலையும் நீர் அவர்களுக்கு கொடுத்தருள்வீராக. இந்த பங்கிலே செயல்படுகின்ற ஒவ்வொரு அமைப்புகள், பக்த சபை, இயக்கங்கள், பங்கு பேரை ஒவ்வொன்றையும் நிறைவாக ஆசீர்வதித்து, அவர்கள் அனைவரும் தொடர்ந்து இந்த பங்கின் வளர்ச்சிக்காக தன்னலமின்றி உழைக்க வேண்டிய அருள் வரங்களையும் ஆற்றலையும் அவர்களுக்கு பொழிந்தருள்வீராக. அன்பு தந்தையே, இந்த விழாக்களை கலந்து கொண்டு உமது ஆசிரை பெற வந்திருக்கின்ற எங்கள் உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் நீர் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். அவர்களுக்கு முத ஆசிரியர் நிறைவாக கிடைப்பதன் வழியாக அவர்களும் தங்கள் வாழ்விலே தொடர்ந்து மகிழ்வோடு வாழ்வதற்கு நீர் துணை புரிவீராக. அன்பு தந்தையே, வருகின்ற நாட்களை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து, நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர்தாமை உடனிருந்து எங்களை வழிநடத்தி, எங்களை வாழ்வு கொடுத்து, எங்களை கரம் பிடித்து தூக்கி வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திருரத்தமாகிய இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகிறோ.
இறையேசுவில் அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய் அலங்கார உபகார அன்னையின் அன்பு மக்களே, பல இடங்களிலிருந்தும் பல ஊர்களிலிருந்தும் அன்னையின் அருள் பதம் நாடி வந்திருக்கின்ற அன்பர்களே, சமயங்களை கடந்து அன்னையுடைய அளப்பரிய அரவணைப்பில் தங்களை இணைத்துக் கொள்ள இந்த ஆன்மீக திருத்தலத்திற்கு வருவது என்று செல்லுகின்ற அனைத்து மக்களே, அனைவருக்குமே இந்த இனிமையான இரவு நெருங்குகின்ற பொழுதில் திருவிழா நல்வாழ்த்துக்களை இனிதே யாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்னையை நாடி வருகின்ற யாரும் கைவிடப்பட்டதாக நாம் ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. வெறுமையாக வருகின்ற உள்ளத்தில் அன்னை நிறைவை தருகிறார். அற்புதங்கள் பல செய்து நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிக்கின்றார். நுரையீரல் நோயால் துன்புற்றவர், இதயத்தில் பாதிப்படைந்தவர், சிறுநீரகம் பழுதடைந்தவர் என வெவ்வேறு வகைகளில் அன்னையை நாடி வருகின்றவர்கள் அற்புதமாக குணம்பெற்று திரும்பியிருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைக்கு வரன் வேண்டும் என தேடி வந்த எண்ணற்ற பேர் நல்ல வரன்களை பெற்று திருமண வாழ்வில் இணைந்து இனிமையாக வாழ்ந்து வருகின்றார்கள். அவ்வளவு அற்புதமும் அதிசயங்களும் புரிகின்ற அலங்கார உபகார அன்னையை நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிதே நம்முடைய விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கோடி மக்களாய் கூடி வருகின்ற பொழுது தேடி வருகின்ற நன்மைகளை தாராளமாய் ஏராளமாய் இந்த அன்னை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறாள் என்பதுதான் உண்மை. எனவே தேடி வந்திருக்கின்ற உங்களுக்கும் எந்த ஒரு தேவையோடு இங்கு வந்திருக்கின்றீர்களோ, எந்த ஒரு ஆசிரை யாசிக்கின்றீர்களோ, அவை யாவற்றையும் இந்த அன்னை உங்களுக்கு அருள்வாளித்து அருள வேண்டும் என நாங்கள் உங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். எனவே இந்த ஆண்டின் இந்த பெருவிழா மகிழ்வில் எங்களோடு இணைந்த சொந்தங்களே, உறவுகளை, உற்றார்களே, இன்றைய மாலை ஆராதனையை நமக்கென தலைமையேற்று இறைவேண்டல் செய்தவர் நம்முடைய கோட்டாறு மறைவட்ட முதன்மை அருள் பணியாளர் ஆல்பர்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர் அவர்கள். மணவிளையை சொந்த இடமாக கொண்டு தற்போது கோட்டாரில் தங்கியிருந்து தன்னுடைய இந்த பணியை மிக திறம்பட சிறப்புற செய்து வருகின்றார்கள். மேய்ப்பு பணி இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார்கள். மறை மாவட்ட கிறிஸ்தவ வாழ்வு பணிக்குழு செயலராகவும் சில பங்குகளில் பங்கு தந்தையாகவும் பணியாற்றியுள்ளார்கள். பல இறையியல் புத்தகங்களுக்கும் கட்டுரைகளுக்கும் சொந்தக்காரர். பழக மிக இனிமையானவர், சிறந்த மறையுரையாளர், நல்ல நண்பர். எனவே நம்முடைய பங்கின் அழைப்பை ஏற்று இன்றைய நாளில் இங்கு வந்து தலைமையேற்று நமக்கென இறை ஆசிர் பெற உதவிய அவருக்கு நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவை மற்ற பங்கு மக்கள் உங்கள் அனைவருடைய சார்பாக நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை இனிதே தெரிவித்துக் கொள்கிறோம். இறை மைய வாழ்வு நிறை மகிழ்வின் அடித்தளம் என்னும் மைய சிந்தனையில் சிறப்பான கருத்தாழமிக்க, அதே வேளையில் விவிலியத்தின் ஆழங்களை புரட்டிய மறைவுரை ஆற்றியவர் நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான குளச்சல் சின்ன ஆண்டவர் முதன்மை அருள் பணியாளர் உமால்டு அவர்கள். முட்டத்தை தன்னுடைய சொந்த மண்ணாக கொண்டு பல தளங்களில் இயங்குகின்ற பன்முக திறமையாளர், தேர்ந்த மறையுரையாளர் என்பதை நாம் நன்கு அறிவோம். விவிலிய இறையியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளவர், திருச்சி உயர் குறைமடத்தில் பேராசிரியராகவும் மறை மாவட்ட உயர் பணிகளிலும் திறம்பட பணியாற்றி உள்ளவர், நல்ல நண்பர். ஒன்பதாம் வகுப்பில் இருந்தே இணைந்து பயணிக்கின்ற நாங்கள் அத்தோடு இங்கு இருக்கின்ற அருள் பணியாளர் நெல்சனும் மூவரும் வகுப்பு தோழர்கள். எனவே இன்றைய நாளில் இங்கு வந்து மறையுரை ஆற்றியமைக்காகவும் இறைவனை எவ்வாறு நம்முடைய வாழ்வின், நம்முடைய குடும்பத்தின், நம்முடைய பங்கின் மையமாக கொண்டிருக்கின்ற பொழுது அனைத்துமே கைகூடும் என அழுத்தமாக எடுத்துரைத்தவர் அன்னை மரியாளுடைய வாழ்வில் இறைவன் மையமாக இருந்ததால் இறைவனுடைய விருப்பத்தை என்றுமே நிறைவேற்றிய நம்முடைய பாதுகாவலியை நாம் கண்டுணர வேண்டும், பின்தொடர வேண்டும் என நமக்கு அழைப்பு விடுத்தவர். எனவே அன்பிற்கினிய உமால்ட் அவர்களுக்கு நம்முடைய பங்கு அருள் பணி பேரவை மற்ற பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாக உளம் கனிந்த நன்றியை இனிதே உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நம்முடைய பெருவிழா மகிழ்வில் பங்கேற்க வந்த இனிய அருள் பணியாளர்கள், நம் நன்றிக்குரியவர்கள்.
நாகர்கோயில் அசிசி பங்கின் அருள் பணியாளர் பிரான்சிஸ் டி சேல்ஸ், அருள் பணியாளர் செபாஸ்டின் பெர்னாண்டோ நம்முடைய மண்ணின் மைந்தர், அருள் பணியாளர் பணிவன்பன் ஆன்மீக தோட்டத்தின் இயக்குனர், ராஜாக்கமங்கலம் துறை பங்கு அருள் பணியாளர் கிளேட்டன், கூட்டப்பொழியின் இணை அருள் பணியாளர் சந்திஷ்டன், நமக்கு எப்பொழுதுமே உதவுகின்ற காசா கிளாரட்டின் அருள் பணியாளர் சிங்கம், வாவத்துறையின் பங்கின் அருள் பணியாளர் ஜான் ஜோர் ஹென்சன், நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள் பணியாளர் மெர்லின், இன்னும் திருத்தொண்டர்கள் மண்ணின் மைந்தர் சிவி மற்றும் கோவளம் பங்கில் பணியாற்றுகின்ற திருத்தொண்டர் பெனிட்டோ. இதயத்திற்கு இனிய நண்பர் நெல்சன். ஆக அனைவருக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றி. ஏனையோர் உங்களுடைய அன்பிற்கினிய பங்கு அருள் பணியாளர்கள். இன்றைய மாலை ஆராதனையை சிறப்பிக்க நமக்கு உதவிய பங்கு அருள் பணி பேரவையினர் மற்றும் திருவழிமாட்டு குழுவினர், இந்த திருவிழாவின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் ஒட்டுமொத்தமாக பின்புலமாக இருந்து திட்டமிட்டு செயல்படுகின்றவர்கள் நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவை நிர்வாகிகள் மற்றும் அருள் பணி பேரவையினர். இன்றைய நாளில் சிறப்பாக அவர்களுக்காக நாம் வேண்டியிருக்கிறோம். அவர்கள் செய்கின்ற தன்னலமற்ற பணியை அன்னை வழி இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்க நாம் வேண்டுகின்றோம். அவர்களை இனிதே வாழ்த்துகின்றோம். அதே போன்று நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற திருவழிபாட்டு குழுவினர், அனைத்து திருவழிபாட்டு நிகழ்விலையும் திட்டமிட்டு மிகச் சிறப்பாக செயல்படுகின்றவர்கள். வழிகாட்டுதலில் மிக அருமையாக நமக்கு வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள உதவுகின்றவர்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த மாலை ஆராதனை முடிந்தவுடன் பள்ளி மைதானத்தில் வான வேடிக்கை நடைபெறும். அனைவரும் மகிழ்ச்சியோடு கண்டுகளிக்கவும் பாதுகாப்போடு. அதனைத் தொடர்ந்து தற்போது மணி 9 ஆகிவிட்டது. இன்னும் சிறிது நேரத்தில் புனித சூசையப்பர் தங்க தேர்ப்பவனியானது நடைபெறும். நம்முடைய கவன ஈர்ப்பாக இன்றும் நாளையும் நடைபெறுகின்ற இந்த தங்க தேர்ப்பவனிகளில், இன்று இரவும் நாளை காலையும் நடைபெறுகின்ற பவனிகளில் தயவு செய்து யாருமே குடித்துவிட்டு வர வேண்டாம் என அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நேற்று நான் அறிவித்தது போல மாதாவுக்கு அணிவித்த புடவைகள் மாந்தைகள் நம்முடைய திருத்தல அங்காடியில் நன்கொடை கொடுத்து நீங்கள் பெற்றுச் செல்லலாம். நோய்வாய்ப்பட்டவர்கள், வீட்டில் பிரச்சனை என அன்னையை அழுதும் அரற்றியும் அணுகி வருகின்றவர்கள், இவற்றை நீங்கள் நன்கொடை கொடுத்து பெற்று ஆறுதலையும் அமைதியும் அடையலாம். அத்தோடு மந்திரித்த எண்ணெயானது நாம் பெற்றுச் செல்வதற்காக அங்காடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுத்த ஆண்டின் 2015 ஆண்டிற்கான ஆண்டு நாள்காட்டியானது வெளியிடப்பட்டதை நாம் நன்கு அறிவோம். பல இடங்களில் இருந்து வந்திருக்கின்ற நம்முடைய பக்த கோடிகளுடைய கவனத்திற்கு நம்முடைய திருத்தலத்தின் கேலண்டரை ஆண்டு நாள் காட்டியை நீங்கள் 50 ரூபாய் கொடுத்து பெற்றுச் செல்லலாம். மிக அருமையாக உங்களுடைய இல்லத்தை இது அலங்கரிக்கும். அன்னையின் அருள் வார்த்தைகளையும் ஆசிகளையும் நமக்கு நினைவுறுத்தும். அத்தோடு நம்முடைய திருத்தலத்தின் வெளியீடாகிய அலங்கார தூதும் நம்முடைய அங்காடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. சந்தாதாரர் ஆகலாம் அல்லது தனி பிரதியாகவும் நீங்கள் பெற்றுச் செல்லலாம். இன்றிலிருந்து நம்முடைய திருத்தல் அங்காடியில் அன்னையுடைய உபகார அன்னை மற்றும் அலங்கார அன்னையுடைய ஸ்டிக்கர்ஸ் நம்முடைய வீடுகளில் நம்முடைய வாகனங்களில் ஒட்டுவதற்கான ஸ்டிக்கர்ஸ் நம்முடைய அங்காடியில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு வண்ணங்களில் வடிவங்களில். எனவே அவற்றையும் நீங்கள் பெற்றுச் செல்ல அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறேன். நாளை காலையிலிருந்து திருத்தல ஆலயத்தில் ஏற்கனவே இரு சகோதரர்கள் மந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை காலையிலும் மாலை வரைக்கும் திருத்தல ஆலயத்தில் இரு சகோதரர்கள் நம்மை மந்திரிப்பதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அங்காடியில் ஜபமாலை தொடங்கி பல பொருட்கள் நாம் நினைவாக நம்முடைய திருத்தலத்திலிருந்து பெற்றுச் செல்வதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது சொற்பமான விலையில். எனவே குறைந்த விலையில் விற்கப்படுகின்ற இந்த திருத்தல பொருட்களையும்
அருள் பொருட்களையும் நீங்கள் பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். நாளைய பெருவிழா நிகழ்வுகள் மைய சிந்தனையாக நம்மை இயக்க இருக்கின்றவை. கிறிஸ்துவை தலைமையாய் கிறிஸ்தவ குடும்பங்கள் என்பது மைய சிந்தனையாய் அமைகிறது. குடும்ப ஆண்டின் உச்சமாய் காலை 4:30 மணிக்கு தங்க தேர் திருப்பலி, காலை 6 மணிக்கு பெருவிழா நிறைவு திருப்பலி. நம்முடைய மறை மாவட்ட முதன்மை அருள் பணியாளர் பேரருள் பணியாளர் சாலமன் அவர்கள் தலைமையேற்கிறார்கள். சிறப்பிக்கின்றவர்கள் பங்கு மக்கள், குமரி பகுதி வாழ் மக்கள், வெளியூர் வெளிநாடுகளில் வாழும் குமரி மக்கள் மற்றும் திருப்பயணிகள். காலை 8 மணிக்கு ஆங்கில திருப்பலி, காலை 9 மணிக்கு இரு தங்கத்தேர் பவனி, காலை 10:30 மணிக்கு மலையாள திருப்பலி, நண்பகல் 12 மணிக்கு தமிழில் மீண்டும் திருப்பலி, மாலை 6 மணிக்கு திரு கொடியிறக்கம் நற்கருணை ஆசிர், இரவு இன்னிசை நிகழ்ச்சி. இதுவே நாளைய நிகழ்ச்சிகளாக அமைகின்றன. அனைத்து நிகழ்ச்சிகளிலும் மகிழ்ச்சியோடு நாம் பங்கேற்று இறை ஆசிரை அன்னை வழியாக நாம் பெறுவோம் என வாழ்த்துகின்றேன். அன்புமிக்கவர்களை, இந்த இரவு அன்னையுடைய ஆசீர் பெற்ற இரவாக உங்களுக்கு மாறுவதற்கு யாம் உங்களை இனிதே வாழ்த்துகின்றோம். இறுதி பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். பாடல் எண் 67, பக்கம் 38. பாடல் எண் 67. அம்மா, தேடி வரும் எம்மையும்
இரவோடு இரவாகின் பாலகனை காத்தான் இதை கருளாலை காய்த்தான் சிரசழகோ என்ன இன்போ நேரார்ந்த முக்காடுள் நிகரில்லா ரோமமும் நிர்மலமான முகமோ நீள் ஞானம் பெற்றழகை சுட்டி மானத்தியும் நிகர இருபுருவமழகோ பாரார்ந்த யாவையும் பார்க்கவும் கேட்கவும் பாகமா விழியும் செவியோ பரவச நுகர்ச்சி கொள்நாசியும் பண்பு சேர் பவள இதழ் புன் சிரிப்போ கோரார்ந்த பால்வழியாம் குளவியாம் தற்பரனை கொஞ்சுகரம் ஏந்து மழகோ கோதில்லா செங்கோலை மூவுலக அரசியன கொண்டகரம் ஒன்றினழகோ மாறாத காலை நிலை காட்டுவான் உடையணி மகிழிடை கச்சையழகோ மதியிளம் சந்திரனை மிதிகளர் பாலொளிர் மாசற்ற மாண்பினழகோ தாராள குணத்திரள் சம்பத்து ஞானமும் தயை கொண்ட அருளும் வரமோ தான் கண்ட தாயென்றோ சேன் கொண்டு வந்த நீ தாரணியோர் காதிராணி பேரான பூரணி பிரிய தத்த மாமரி பிரபல சூசை பாரி பிணி நீக்கும் பூரணி கன்னியூர் கோர்காரணி பேரின்ப மோட்சயேணி தீராத துன்பங்கள் தீராத துன்பங்கள் யாவையும் தீர்க்கவே தென்கன்னி எம்பதியில்
திரு கோயில் கொண்டலும் அலங்காரமறியே தினந்தோறும் வேண்டுகின்றோ. மத்தளம் கும்பு சத்தம் ஊரை கூட்டுது, இந்த ஊரை கூட்டுது.
தாக்கல் வேட்டு வெளிச்சா வெண்ணில் தெரிக்குது நம்ம கண்ண பறிக்குது. உத்தொட்டி விரிஞ்சது போல் மாதாவின் சிரிப்பு, உத்தொட்டி விரிஞ்சது போல் மாதாவின் சிரிப்பு. விட்டு தாராட்டு அலை நீராட்டு கருணை தாயே கோபுர குச்சி என்று கலைஞரை விளக்கு